ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு சமயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமயாஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பலாப்பழ பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பாயசம் ரெசிபி. ஸோ கேரளா சைடு இந்த பாயசம் ரொம்பவே ஃபேமஸ். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான பலாப்பழ பாயசம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பலாப்பழ பாயசம் செய்கிறதுக்காக 15 பலாப்பழ சுளைகள் எடுத்திருக்கேன். இந்த பலாப்பழ சுளைகள் மீடியம் சைஸில் இருக்கிறதால நான் 15 சுளைகள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பலாப்பழ சுளைகளாக இருந்தால் 10 சுளைகள் போதும். இப்போ இந்த பலாப்பழத்தை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு டம்ளர் வந்து 250 ml வரைக்கும் தண்ணி பிடிக்கும். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு விசில்லாம் போட்டுட்டு இந்த பலாப்பழத்தை ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3-4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பலாப்பழத்தை வேக வச்சு எடுத்துட்டோம்னா அந்த பலாப்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அண்ட் பாயசம் குடிக்கிறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 3 விசில் வரைக்கும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த தேங்காயிலேருந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தலைப்பால். இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது நம்ம அந்த தேங்காயில் திரும்ப திரும்ப தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற 2வது 3வது பால். இதையும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பலாப்பழ பாயசம் செய்கிறதுக்காக வெள்ளப்பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 150 g வெள்ளம் சேர்த்துட்டு அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் டாப்பில் வச்சு இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். 150 g வெள்ளமே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பு சேர்த்துட்டாலுமே திகட்ட ஆரம்பிச்சிடும் பாயசம். ஸோ குக்கரில் பலாப்பழம் வேக வச்சு குக்கரோட விசில் சத்தம்லாம் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பலாப்பழம் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த பலாப்பழத்தை தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பலாப்பழம் வடிகட்டின தண்ணியை தனியாக எடுத்து வச்சுடுங்க, அது நம்ம பாயசம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த பலாப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பலாப்பழத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் ஆல்ரெடி நம்ம வெள்ளப்பாகு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி பாகு ரெடி ஆயிருச்சு. ஸோ ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளப்பாகையும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பலாப்பழம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பலாப்பழம் வடிகட்டி எடுத்து வச்சிருந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். அந்த பலாப்பழம் வடிகட்டின தண்ணியில் தான் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியை மறக்காமல் பாயசம் செய்கிறப்போ சேர்த்துடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா திக்காக வர வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கிளறி விட்டு குக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா திக்னஸாக வர ஆரம்பித்ததும் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி திக்னஸாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்ததும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளப்பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வெள்ளப்பாகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த பலாப்பழ பாயசம் செய்யும் போது நீங்கள் கொஞ்சமாக வந்து சுக்குப்பொடி செய்யுங்க, அது நல்ல ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். ஸோ ஏலக்காய் தூள் சுக்குப்பொடிலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் இது கொஞ்சம் நல்லா திக்னஸாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். வெள்ளப்பாகு சேர்த்ததுமே இந்த பாயசம் தண்ணியாக இருக்குது. ஸோ இதிலே வந்து நம்ம தேங்காய் பால் எல்லாம் இப்போவே சேர்த்துட்டோம்னா பாயசம் ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி நல்ல திக்னஸாக வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இந்த பாயசம் நல்லா திக்காக வந்ததும் இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த தலைப்பால் ஃபஸ்ட்டு சேர்க்கலை, 2வது 3வது பால் எடுத்து வச்சுருந்தது தான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நல்ல திக்னஸாக வர வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக்னஸாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னுமே நல்லா திக்னஸாக வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ பாயசம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணாலே போதும். நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துருக்கிற அந்த தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு நம்ம ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பாயசம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிற டைமில் இந்த பாயசத்தில் சேர்க்கறதுக்காக நம்ம நெய்யில் கொஞ்சம் முந்திரி கிறிஸ்மஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி கிறிஸ்மஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக
அதுக்காக ஒரு சின்ன பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் இதில் வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இதில் கொஞ்சம் முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி கிஸ்மிஸ் தேங்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அப்புறம் நம்மளோட பாயசமும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பலாப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்மளோட சமயாஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பலாப்பழ பாயசம் ரெசிபி தான் பார்த்தோம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயசம் ரெசிபி. ஸோ இப்போ பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறைய இடங்களில் பலாப்பழம் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் எப்போவாச்சும் பலாப்பழம் வாங்கினீங்கன்னா இந்த பாயசத்தை கண்டிப்பாக மறக்காமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.